தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயரில் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஜூன் மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை போற்ற, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும். இந்த நாளிலே ஆண்டவரை வழிபட கர்த்தர் கொடுத்த அருளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த வழிபாட்டிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஆற்காடுகுப்பம் குருசேகரம், கனகமாசத்தம் குருசேகரத்தினுடைய அனைத்து இறைமக்களையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை தாரும். ஆண்டவரே, துன்பத்தின் நடுவிலே, இழப்புகளின் நடுவிலே, ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே பிரச்சனைகளின் நடுவிலே இருந்து மக்கள் உம்மை போற்ற, புகழ ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்க ஆண்டவர் அருள் கூர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் குருசேகரங்களினுடைய இளைஞர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவாக வழிநடத்தும். இந்த வழிபாடு ஒவ்வொருவருக்கும் பொருள் சார்ந்த வழிபாடாக இருக்க ஆண்டவர் அருள் புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு என் வாழ்வில் பெலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு என் வாழ்வில் பெலனானா, எனக்கென்ன ஆனந்தம். வாலிப காலமெல்லாம் என் வாழ்க்கையின் துணையான, என் வாலிப காலமெல்லாம் என் வாழ்க்கையின் துணையான, உம் நாமமே தழைத்தோங்க சார்ந்த ஒரு வாழ்வாக இருக்கிறது என்பதை திருமுறையின் மூலமாக மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த நாளிலே பொருள் சார்ந்த இளைஞர்களுடைய வாழ்வுக்கான தேடல் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பொருளுள்ள, கருத்துள்ள, அர்த்தமுள்ள இந்த வாழ்வை வாழ்வதற்கான ஒரு தேடல் இளைஞர்களிடத்திலே இருக்க வேண்டும். இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே பலவிதமான தேடல்கள் இருக்கின்றன. இன்றைக்கு எப்பொழுதும் தேடல்களிலேயே இளைஞர்கள் இன்றைக்கு சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நம்மோடு கூட பிரிக்க முடியாமல் இருப்பது இன்றைக்கு செல்போன். இந்த செல்போனை வைத்து கொண்டு இன்றைக்கு இளைஞர்கள் பலவிதமான நிலைகளிலே, பல தேடல்களிலே இன்றைக்கு முனைந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்வுக்கான தேடலை, பொருள் சார்ந்த வாழ்வுக்கான தேடலை கிறிஸ்துவிலே அமைத்து வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு ஒவ்வொரு இளைஞர்களும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றார்கள். ஏன் இயேசு கிறிஸ்துவை
முன்வைத்து இந்த தேடல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவிலே ஒரு பொருள் சார்ந்த வாழ்வு இருக்கின்றது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், நானே வாழ்வு என்றெல்லாம் சொல்லுகின்ற இயேசுவில்தான் வாழ்வு இருக்கின்றது, நிறைவாழ்வு இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கத்தை சொல்லுகின்ற போது, அவர் நிறைவாழ்வு அளிக்க வந்தேன் என்பதை யோவான் 10:10 சொல்வதை நாம் தெளிவாக அறிந்து கொள்கின்றோம். இந்த அடிப்படையில் இன்றைக்குரிய திருமுறை பகுதிகளை நாம் சற்று ஆராய்ந்து அதனூடாக பொருளுள்ள வாழ்வை இன்றைக்கு இளைஞர்கள் தேடுவதற்கான ஒரு நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஆதியாகமம் 39:9 யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்கின்றோம். இளைஞராகிய யோசேப்பு தங்களுடைய சகோதரர்களிடத்திலே அவருக்கு கிடைத்த ஒரு வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி எதனால் என்று சொன்னால், யோசேப்பு உண்மைத்தன்மை கொண்டவர். அவர் உண்மையை தன்னுடைய தகப்பனாரிடத்திலே எப்போதும் சொல்கின்றார். உண்மையை பேசுவதனால் சகோதரர்கள் வெறுப்படைகின்றார்கள், அதனால் அவரை கொல்ல துணிகின்றார்கள், கடைசியிலே விற்றுவிடுகின்றார்கள். விற்கப்பட்ட யோசேப்பு எகிப்திலே, அங்கே எகிப்தினுடைய நிலையில் வாழ்வதையும், அங்கே அரசின் அதிகாரியாக இருப்பதையும் நாம் அறிந்து கொள்கின்றோம். இதுதான் இந்த 39:9 காண்கின்றோம். போத்திபாரின் அங்கே வீட்டிலே அவர் இருக்கின்ற பொழுது, அந்த இடத்திலே ஒரு பொறுப்புள்ளவராக அவர் செயல்படுகின்ற போதும் உண்மைத்தன்மை கொண்டவராக அங்கே இருக்கின்றார். அந்த சூழ்நிலையில்தான் போத்திபாரினுடைய மனைவி யோசேப்பை தவறு செய்வதற்காக அழைக்கின்றார். அவர் மீது இச்சை கொண்டவராக இந்த இளைஞராகிய யோசேப்பை தவறு செய்ய அழைக்கின்றார். ஆனால் அப்பொழுது யோசேப்பு சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, இந்த இடத்திலே எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, தவறு செய்வதற்கான சூழலும் இந்த இடத்துல எனக்கு இருக்கிறது, ஆனால் கடவுளுக்கு எதிராக நான் எப்படி பாவம் செய்வது, கடவுள் என்னோடு கூட இருக்கின்றார். இதுதான் யோசேப்பிலிருந்து வருகின்ற ஒரு நீதியாக அந்த இடத்துல இருக்கின்றது. இன்றைக்கு ஒருவேளை மனிதர்கள் சொல்வார்கள், நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது, சூழல்கள் அமைகின்ற போது இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டால் நாம் மேலே வந்து விடலாம். அது எதற்கு என்று சொன்னால், உலக பொருள், உலக ஆசை, அல்லது சொத்தின் மீதான, அல்லது நாம் நினைக்கின்ற பொருள் சார்ந்த அந்த நிலையில். ஆனால் இங்கே யோசேப்புனுடைய பொருள் சார்ந்த வாழ்வு எப்படி இருக்கிறது, சூழல்கள் அமைந்தாலும் அல்லது சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் இது எல்லாம் கடவுளுக்கு நீதியானதா என்பதை இந்த இடத்திலே பார்க்கின்றார். ஸோ மனித நீதி என்பது இன்றைக்கு யாரை ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்றார்கள், அநியாயமாக ஒருவேளை சூழல்கள் எங்களுக்கு அமைந்து விட்டது, பிறரை ஒடுக்கி நாங்கள் பணத்தை சேர்க்கின்றோம், பொருளை சேர்க்கின்றோம், அதிகாரத்தில் வருகின்றோம், லஞ்சத்தை கொடுத்து கூட அதிகாரத்தில் நாங்கள் வருகின்றோம், நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்கின்றோம் என்கின்ற நிலையிலே பொருள் சேர்த்து வருகின்ற, அல்லது பதவியிலே இருக்கக்கூடிய, இப்படியெல்லாம் எந்த தவறின் மூலமாக கூட இன்றைக்கு மேலே வந்துவிட்டு பலர் நான் சாதித்து விட்டேன், ஐயோ அவர்களுக்கு இருக்கின்ற ஞானம் நமக்கு இல்லையே என்று சொல்லி கூட புலம்புகின்ற அநேகர் இளைஞர்கள் இன்றைக்கு அப்படிதான் பல நிலைகளிலே, எப்படியாவது நம்ம முன்னேறிவிட வேண்டும், அல்லது எப்படியாவது என் வாழ்க்கையிலே நான் பெரியாளாகிவிட வேண்டும், அல்லது நிறைய பணம் நான் சேர்த்து விட வேண்டும், இந்த நிலையிலே பல இளைஞர்கள் தவறான ஒரு வாழ்க்கையை, அந்த சூழல் அவர்களுக்கு வருகின்ற பொழுது எங்கேயாவது லஞ்சம் கொடு உனக்கு வேலை கட்சிடும், அல்லது எங்கேயாவது லஞ்சம் கொடுத்தினா உன் பேப்பரை எல்லாத்தையும் பாஸ் பண்ண வச்சுக்கலாம்,
அல்லது நீ எங்கேயாவது பல நிலைகளிலே பலருக்கு நீ தவறான ஒரு நிலையிலே உதவி செய்தாய் என்று சொன்னால் அவர்கள் உன்னை உயர்த்தி விடுவார்கள் அவர் என்று சொல்லுகின்ற போது அதற்கு இணங்குகின்றார்கள். சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு, யாரும் இல்லை, உன்னை எதுவும் பார்க்க முடியாது என்று. ஆனால் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை, தன்னோடு கூட கடவுள் இருந்து வழிநடத்துகிறார் என்பதை இங்கே வெளிப்படுத்துகின்ற யோசியம். தவறுக்கு இடம் கொடுக்காமல், நீதியை அநீதிக்கு இடம் கொடுக்காமல், இதுதான் பிசாசினுடைய காரியத்திற்கு இடம் கொடுக்காமல், இங்கே தன்னுடைய நிலையிலே நீதியை உணர்ந்து செயல்படுகின்ற யோசிப்பை அறிந்து கொள்கின்றோம். அந்த நிலையிலே போத்திபாரினுடைய மனைவி யோசேப்பின் மீது அநியாயமாக பழி சுமத்துகின்றார். ஆனால் அந்த நிலையிலும் அந்த போத்திபாரினுடைய நிலையிலிருந்து சிறையில் அவர் தள்ளப்பட்டாலும், சிறையில் இருக்கின்ற அதிகாரியினுடைய நிலையில் அவருக்கு மீண்டும் நல்ல ஒரு பொறுப்பு அந்த இடத்துல கிடைக்கின்றது. கடவுள் அவரோடு கூட இருக்கின்றார். கடவுளுடைய நீதியிலே நிலை நிற்கின்ற போது கடவுள் உடனிருந்து மீண்டும் உயர்த்துகின்றவராக இருந்தார் என்பதை யோசேப்பின் வாழ்க்கையிலே காணுகின்றோம். இதுதான் இன்றைக்கு இளைஞர்கள் உடைய வாழ்விலே பொருள் சார்ந்த வாழ்வாக அது இருக்க வேண்டும். சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும், சூழல்கள் அமைந்தாலும், எது நீதி உண்மை வாழ்வு என்பதை வாழுகின்ற இளைஞர்களாக இன்றைக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு செல்போன் கையிலே இருக்கிறது என்பதனால் அந்த செல்போனை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அநேகர் ஒருவேளை செல்போன் மூலமாக பலவிதமான திருடுகள், பாலியல் பிரச்சனைகள், பலவிதமான அர்த்தமற்ற ஒரு செயல்பாடுகள், இது எல்லாவற்றையும் இன்றைக்கு இளைஞர்கள் பல நிலைகளிலே பெற்றோருக்கு தெரியாமல், இந்த சமூகத்துக்கு தெரியாமல் செய்வதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுள் உடன் இருக்கின்றார் என்பதை பார்க்கின்ற போது அங்கே பொருள் சார்ந்த ஒரு வாழ்வு இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த பொருள் சார்ந்த வாழ்விலே உழைப்பும் உண்மையும் இருக்கும். இந்த உண்மைத்தன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றவர்களாக வாலிபர்கள், இளைஞர்கள் இருக்க அழைக்கப்படுகின்றார்கள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 12 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த எபிரேயர் 12 அதிகாரத்திலே இங்கே அவர் 11 அதிகாரத்தில் விசுவாச பட்டியலை கொடுத்து விட்ட பிறகு 12 அதிகாரத்திலே இங்கே சொல்லுகின்றார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லி கடந்து சென்றவர்களுடைய வாழ்க்கை நிலையிலே இருந்த அந்த நன்மையான வாழ்க்கை நிலையையும் விசுவாசத்தின் வாழ்க்கை நிலையையும் சொல்லி இதற்கெல்லாம் அடித்தளம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு என்பதையும் அந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். சுட்டி காட்டி இயேசு கிறிஸ்துக்கு சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். அதே வேளையிலே அவருக்கு ஏற்பட்ட பலவிதமான இந்த உலகத்தினுடைய போராட்டங்கள், அவரை நெருக்கின அந்த சூழ்நிலையில் எல்லாம் அவர் சோர்ந்து போகாமல் தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்றவராக இருந்தார் என்பதை இந்த இடத்துல சொல்லுகின்றார். அதுதான் 12 அதிகாரம் 3 வசனத்திலேயும் தொடர்ந்து வருகின்ற 5 வசனங்களிலேயும் நாம் அறிந்து கொள்கின்றோம். சோர்ந்து போகாமல் செயல்பட்ட இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்கின்றோம். இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே எந்த நிலையிலும் சோர்வுகள் இருக்கக்கூடாது. மனம் தளராமல் இன்றைக்கு உழைக்கின்றவர்களாக, தங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கையில் தோல்விகள் வரலாம், அல்லது எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டிலும் பலவிதமான தடைகள் வரலாம், சோர்வுகள் அதன் மூலமாக ஆட்கொள்ளும். அப்படி சோர்வுகள் ஆட்கொள்கின்ற போது அந்த சோர்வுகளை எல்லாவற்றையும் தாண்டி தான் எந்த நோக்கத்திற்கான வாழ்க்கையை வாழ்கின்றோமோ அந்த நோக்கத்தை முடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இல்லை, சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்றோம், இளைஞர்கள் யார் என்று சொன்னால் வாலிபர்கள், பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர்கள். இந்த பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பான
தாங்கள் பொருள் சார்ந்த வாழ்வை வாழ்வதிலே, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதிலே எப்பொழுதும் சோர்ந்து போகக்கூடாது. சோர்வுகள் இன்றைக்கு குடும்பங்களிலே யாராவது பெற்றோர் ஏதாவது ஒரு அறிவுரை சொன்னால் கூட சோர்ந்து போகின்ற இன்றைய இளைஞர்கள், அதற்கடுத்து படிக்கின்ற சூழ்நிலையிலே பலருக்கு பல சோர்வுகள், அல்லது வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கின்ற போது சோர்வுகள், அல்லது வேலைக்கு செல்லுகின்ற இடத்திலேயும் பலவிதமான தளர்ச்சிகள் சோர்வுகள். இப்படி இளைஞர்களுடைய வாழ்வில் பல லட்சியங்கள் இருக்கின்றது. கனவு காண வேண்டும் என்பதை மார்ட்டின் லூத்தர் ஜூனியர், மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களும் அதை முன்வைத்தார். முதலிலே கனவு காணுங்கள் என்பதை, அதே தான் அப்துல் கலாம் அவர்களும் கனவு காணுங்கள் என்பதை அதற்கடுத்ததாக முன்வைத்தவர். இதெல்லாம் எதற்கான ஒரு சமூக விடுதலை, தன்னுடைய வாழ்வின் விடுதலை, ஒரு பொருள் சார்ந்த வாழ்வு அதிலே அமைந்திருக்கின்றது. இல்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வின் நிலையில் இந்த உலகத்தின் அனைத்து மக்களும் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய லட்சிய வாழ்வாக இருந்தது. அந்த மீட்பதற்கு மட்டுமல்ல, அதிலே இறை ஆட்சியை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவது என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய லட்சிய கனவு. அந்த இறையாட்சிக்குரிய வாழ்வு என்னவென்று சொன்னால், அது அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம், பகிர்வு, மகிழ்ச்சி, சமாதானம், இதை எல்லாவற்றையும் நிலைநிறுத்துவது என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய லட்சிய கனவு. பொருள் சார்ந்த வாழ்வாக அது இருந்தது. அதிலே அவருக்கு வந்த நெருடல்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதில் அவருக்கு இருந்த இழப்புகள், புறக்கணிப்புகள், இதன் நடுவிலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் அவர் ஆற்றலுடனே, துணிவுடனே, அவர் மகிழ்ச்சியுடனே, அவர் எல்லாவற்றையும் செயல்படுத்தி இந்த இறை ஆட்சிக்குரிய தன்மைகளை மண்ணிலே நிறுவிச் சென்றார். இன்றைக்கு இளைஞர்கள் ஒவ்வொருவரும் சோர்ந்து போகாத, பலன் குன்றியவர்களாக இல்லாதபடி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்வை எண்ணி பார்த்து பலனோடு கூட இன்றைக்கு செயல்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு லட்சியத்தை அடைய முடியும். அவருடைய பவுலடிகளாக சொல்கிறார், பந்தய சாலையிலே ஓடுகின்றவர்கள் எல்லாரும் பரிசை பெறுவதற்கான ஒரு நிலையில் தான் ஓடுகின்றார்கள். அதனால் தன்னை நெருக்கி வருகின்ற பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி, அது எது என்று சொன்னால் இப்படிப்பட்ட சோர்வின் நிலைகள், சோர்ந்து போகாமல் இன்றைக்கு ஒவ்வொரு வாலிபர்களும் இருக்கு. இன்றைக்கு எந்த வாலிபர்களாவது அதிகாலையில் எழுந்திருக்கிறார்களா என்று சொன்னால், இல்லை. ஒரு பொருள் சார்ந்த வாழ்வு இருக்கும் என்று சொன்னால் அதிகாலையிலே எழுந்திருப்பது என்பதுதான் வாழ்க்கை நிலை. அந்த வாழ்க்கை நிலை இருக்கின்ற போது தான் ஒரு திடகாத்திரமான ஒரு உடல் இருக்கும், எந்த கொரோனாவும் நம்மை அட்டாக் பண்ணாது. இன்றைக்கு உடல் சார்ந்த வாழ்வில், உடல் சார்ந்த வாழ்விலே ஒரு பொருளுள்ள வாழ்வு இருக்க வேண்டும். உணவு சார்ந்த ஒரு நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது கூட கண்ட உணவுகளை இன்றைக்கு வாலிபர்கள் சாப்பிடுவதனால்தான் இன்றைக்கு நெய்திருக்கு பிரச்சனை. ஒருவர் என்னிடத்திலே கேட்டார், ஐயா இதுக்கு முன்னாடி கேன்சர் எல்லாம் பணக்காரர்களுக்கு தான் வரும், இப்பொழுது ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வருகிறது ஐயா. அதுதான் அதற்கு பதில் சொன்னேன், அன்றைக்கு பணக்காரர்கள் உண்ட உணவு அது எளிமையான உணவாக இல்லாமல் அவர்கள் சுவைமிக்க உணவு என்று சொல்லி பல உணவுகளை உண்டானால் அதனால் வந்தது இந்த கேன்சர். இன்றைக்கு அந்த பணக்காரருடைய உணவுகளை ஏழைகள் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள், நடுத்தர மக்களும் எடுக்க ஆரம்பித்தார்கள். யார் எடுத்தாலும் பாஸ்போர்ட்டில் வாங்கி உடனே சாப்பிடலாம், அல்லது பல நிலைகளிலே இன்றைக்கு வருகின்ற மருந்தை
விளைவித்து வருகின்ற உரங்கள் எல்லாம் சரியான இயற்கை உரங்கள் இல்லாமல் மருந்தாய் வருகின்ற உணவுகளை இன்றைக்கு சாப்பிடுவதனால்தான் ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இன்றைக்கு கேன்சர். இல்லை, இந்த நிலையில்தான் இன்றைக்கு இளைஞர்கள் கூட உணவு சார்ந்ததில் கூட இன்றைக்கு பொருளுள்ள வாழ்க்கை இல்லை. என்னுடைய நாட்டில், என்னுடைய நாட்டின் வளத்திலே என்ன உணவுகள் கிடைக்கின்றது, அந்த உணவை நான் உட்கொள்கின்ற போது என் வாழ்வு ஒரு பொருளுள்ள ஒரு வாழ்வாக அமையும். இல்லை, அதற்கு எதிராக நான் அந்நிய நாட்டினுடைய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் உண்வேன் என்று சொன்னால் என்னுடைய இயற்கை அதற்கு மறுக்கின்றது, என்னுடைய சூழல் அதற்கு மறுக்கின்றது. இதிலே தான் எல்லா இளைஞர்களுக்கும் உடல் சோர்வுகளும் வருகின்றது. இந்த உடல் சோர்வுகள் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் உணவு முறையும் இன்றைக்கு சரியாக இல்லை. இப்படி உணவிலே, உடையிலே, வாழ்விலே இன்றைக்கு பொருள் சார்ந்த ஒரு நிலைகள் இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு இளைஞர்கள் இந்த தலைமுடியை கூட வெட்டி கொடுக்கின்றார்கள். இது பல நிலைகளிலே பார்க்கின்ற போது பல அடிமைகளுக்கு அடையாளமாக, அடையாள குறியீடாக கூட அன்றைக்கு தலைமுடியை வெட்டினார்கள் என்று சொல்கின்றார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் அதை பல வேற்று நாடுகளினுடைய ஒரு நிலையிலிருந்து இது ஸ்டைல் என்று பார்க்கிறார்கள். ஆனால் அது சரியான ஒரு நிலை இல்லை. என்னுடைய நாட்டின் நிலையிலே பலவிதமான ஒரு சூழல் இருக்கின்றது. அந்த சூழலோடு கூட நான் பொருளுள்ள வகையில் நான் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இன்றைக்கு உடை, உணவு, இன்றைக்கு அலங்காரங்கள், அல்லது இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த அர்த்தமற்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட்டு இன்றைக்கு பொருள் சார்ந்த ஒரு நிலையில் இறையாட்சிக்குரிய வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது இயேசு கிறிஸ்துவிலே இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து இறையாட்சிக்குரிய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அதில் அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாவற்றையும் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இளைஞர்கள் அடுத்ததாக பார்க்கின்ற போது பலவிதமான இந்த வாட்ஸ்அப் மற்றும் பலவிதமான இந்த தொடர்பு சாதனங்களின் மூலமாக வருகின்ற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வன்முறையை தூண்டுவதாகவும் இருக்கின்றது. அதனால் இன்றைக்கு இளைஞர்களுடைய உள்ளங்களிலே வன்முறைகளும் பொதிந்து கிடைக்கின்றன. பாலியல் குற்றங்களும் பல நிலைகளிலே இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வருகின்றது. இந்த பாலியல் குற்றங்களிலிருந்து, வன்முறைகளிலிருந்து விடுபட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் இருக்கின்றனர். வாலிபர்கள் உண்மையிலேயே அவர்கள் சிறந்தவர்கள். எல்லா இளைஞர்களும் சிறந்தவர்கள். அவர்களை வழிநடத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். அவரவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியிலே நடக்கின்ற போது ஒரு பொருள் சார்ந்த வாழ்வை வாழ முடியும். அதுதான் இந்த எபிரேயர்களை மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்து லட்சியத்தை நிறைவேற்றுகின்றவராக அவர் இருந்தார். அதிலே சோர்ந்து போகாமல் செயல்பட்டார். இன்றைக்கு பொருளுள்ள வாழ்க்கையை வாழ்கின்ற வாலிபர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக கிறிஸ்தவ வாலிபர்கள் இன்றைக்கு திருச்சபைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இன்றைக்கு திருச்சபைக்கு வாலிபர்கள் வருவதே குறைந்து காணப்படுகின்றது. அப்படி திருச்சபைக்கு வந்தாலும் திருச்சபைக்கு வெளியிலே அமருகின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். வாலிபர் ஐக்கியங்களிலே அநேகர் இன்றைக்கு கூடுவதில்லை. உருளை சில இடங்களிலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு நிலையிலே இருக்கலாம். அல்லது வாலிபர்கள் தானாக முன்வர வேண்டும். முக்கியத்துவம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இது என் திருச்சபை, இது என்னுடைய சமூகம், இதிலே நான் பணியாற்ற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த கொரோனா காலகட்டங்களிலே இஸ்லாமிய இளைஞர்கள் செய்த பணிகள் ஏராளம். இன்றைக்கு வேற்று சமயத்தை சார்ந்த அநேக இளைஞர்கள் இந்த சமூகத்தில் இறங்கி பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் பணி செய்யவே அழைக்கப்பட்ட
ஒரு சமயம் கூட்டம் கிறிஸ்தவம். ஆனால் பணி செய்யவே அழைக்கப்பட்ட இந்த கூட்டத்தில் சோர்வுகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இளைஞர்களிடத்தில். இந்த சோர்வுகளை சீராக்க வேண்டியது திருச்சபையினுடைய கடமையாக இருக்கின்றது. இன்றைக்கு திருச்சபையிலே நாம் வாலிபர்களை பல நிலைகளிலே கைவிட்டு விடுகின்றோம். அவர்களுடைய சோர்வுகளிலிருந்து அவர்களை உரமேற்றி அவர்களை பலனுள்ளவர்களாக மாற்றுகின்ற திருச்சபையாகவும் நாம் இருக்க வேண்டும். அதுதான் இந்த எபிரேயரிலே நாம் அறிந்து கொள்கின்ற ஒன்று. எனவே இளைஞர்களை பொருளுள்ள வாழ்க்கைக்குள்ளாக வாழவும் அவர்களை வழிநடத்தவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய திருச்சபையையும் தொடர்ந்து வழிநடத்தி காப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீத்தாரும். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய திருச்சபையின் வாலிபர்களை போற்றுகின்றவர்களாக, புகழ்கின்றவர்களாக, அவர்களை பொருள் சார்ந்த வாழ்விலே வழிநடத்துகின்றவர்களாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு ஆற்றலை தாரும். இன்றைய இளைஞர்களும் பொருள் சார்ந்த வாழ்வை எண்ணி கிறிஸ்துவிலே பற்றுறுதி கொண்டு கிறிஸ்துவின் தன்மைகளின்படி வாழவும், இயேசு கிறிஸ்து லட்சிய கனவோடு கூட செயல்பட்டார் என்பதை நினைத்து இவர்களும் லட்சிய கனவிலே நினைத்திருக்கவும் ஆண்டவர் அருள் புரியும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சர்வவாரணை மனவாதே. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், பிதாவாகிய கடவுளின் அன்பு, பசுத்தன ஐக்கியம் என்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் நீடித்து நுழைத்து